வணக்கம் மாணவர்களே, இன்றைய வகுப்புல நம்ம முற்றொருமைகளை பத்தி பார்க்க போறோம். இப்ப ஃபர்ஸ்ட் முற்றொருமைனா என்னன்னு பார்க்கலாம். ஒரு சமன்பாடு அதில் உள்ள மாறிகளின் எம் மதிப்பிற்கும் பொருந்து மாறி இருக்குமானால் அது முற்றொருமை எனப்படும். இப்ப நாலு முற்றொருமைகளை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். ஏ பிளஸ் பி இன்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர். எக்ஸ் பிளஸ் ஏ இன்டு எக்ஸ் பிளஸ் பி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஏ பிளஸ் பி இன்டு எக்ஸ் பிளஸ் ஏபி. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு முற்றொருமை பற்றி பார்க்க போகிறோம். இப்போ இந்த கணக்கில் ஃபஸ்ட் கொஸ்டின், பின்வருவனவற்றை முற்றொருமைகளை பயன்படுத்தி விரித்தெழுதுக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு கணக்கு பார்த்தீங்கன்னா 3x ப்ளஸ் 4y த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து எந்த முற்றொருமைக்கு சமமாக வருது? ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிற முற்றொருமைக்கு சமமாக வருது. அப்போ நம்ம முதல்ல ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா என்னன்னு எழுதிக்கலாம். ஏ பிளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர். இப்போ இந்த ரெண்டு ஃபார்முலாவையும் நீங்கள் கம்பேர் பண்ணுங்க பார்க்கலாம். இதில் ஏ ஈக்குவல் டு என்னன்னு வருது? ஏ ஈக்குவல் டு 3x, பி ஈக்குவல் டு 4y. அப்போ இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணோம்னா 3x பிளஸ் 4y த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 3x த ஹோல் ஸ்கொயர் பிளஸ் 2 இன்ட்டு ஏ வந்து என்ன 3x, பி வந்து 4y பிளஸ் 4y த ஹோல் ஸ்கொயர். அப்போ 3x த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ நம்பரை ரெண்டு தடவை பெருக்கணும். எக்ஸை எக்ஸ் இன்ட்டு எக்ஸ்னால் எக்ஸ் ஸ்கொயர்னு வரும். அப்போ நம்பரை இரண்டு தடவை பெருக்கணும்னா 3 3s are 9. அப்போ இது என்ன வரும்? 9x² பிளஸ் இங்கே நம்பர்ஸை மட்டும் பெருக்கணும்னா 2 3s are 6, 6 4s are 24. அப்போ 24xy பிளஸ் 4 4s are 16. அப்போ 16y². அப்போ நமக்கு ஃபார்முலா கரெக்டாக வந்துருச்சு. அப்போ 3x பிளஸ் 4y த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 9x² பிளஸ் 24xy பிளஸ் 16y². இப்போ செகண்ட் சம் பாருங்கள் பார்க்கலாம். 2a மைனஸ் 3b த ஹோல் ஸ்கொயர். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா குறி மட்டும்தான் மாறியிருக்கும். ஃபஸ்ட்டு கணக்குக்கும் இரண்டாவது கணக்குக்கும் குறி மட்டும்தான் மாறியிருக்கும். அப்போ இது என்ன ஃபார்முலாவில் வரும்? ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். அப்போ இங்கே ஏ ஈக்குவல் டு என்ன வரும்? 2a, பி ஈக்குவல் டு என்ன வரும்? 3b. ஏன்னா மைனஸ் 3b போட்டிருக்க கூட போடக்கூடாது. இங்கே ஃபார்முலாவே ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் தான் நம்ம எடுத்திருக்கோம். அப்போ இந்த ஃபார்முலா படி அப்ளை பண்ணோம்னா 2a மைனஸ் 3b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2a த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 × 2a × 3b பிளஸ் 3b த ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன வரும்? 2a த ஹோல் ஸ்கொயர்னால் 2வை ரெண்டு தடவை பெருக்கணும். அப்போ 2 2s are 4, 4a² இங்கே நம்பர்ஸை மட்டும் பெருக்கணும்னா 2 2s are 4, 4 3s are 12. அப்போ மைனஸ் 12ab பிளஸ் 3 3s are 9. அப்போ 9b². அப்போ 2a மைனஸ் 3b த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 4a² மைனஸ் 12ab பிளஸ் 9b². இப்போ மூணாவது சம் பார்க்கலாம். 5x பிளஸ் 4y இன்ட்டு 5x மைனஸ் 4y. இதுக்கு என்ன ஃபார்முலா அப்ளை பண்ணலான்னா ஏ பிளஸ் பி இன்ட்டு ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்.
அப்ப இங்க a equal to என்ன இருக்கு 5x இருக்கு b equal to என்ன இருக்கு 4y இருக்கு அப்ப 5x plus 4y into 5x minus 4y equal to 5x the whole square minus 4y the whole square அப்ப 5x the whole squareனா 5 5s are 25 அப்ப 25x square minus 16y square 4 4s are 16 அப்ப 16y square அப்ப 5x plus 4y into 5x minus 4y equal to 25x square minus 16y square இப்போ நான்காவது கணக்கு பார்க்கலாம் அடுத்த முற்றொருமை பயன்படுத்தி m plus 5 into m minus 8 இதுக்கு என்ன முற்றொருமை பயன்படுத்துறோம் அப்படினா x plus a into x minus b equal to x square plus a minus b into x minus ab ஆனா நம்ம கிளாஸ் ஸ்டார்ட் பண்றப்ப என்ன படிச்சிருப்போம்னா x plus a into x plus b equal to x square plus a plus b into x plus ab னு படிச்சிருப்பீங்க அந்த இடத்துல எல்லாமே பிளஸ் சைனா இருந்துச்சு அதனால அங்க பிளஸ் வந்துச்சு இங்க b க்கு பதிலா மைனஸ் b னு போடுறங்காட்டி இங்க மைனஸ் ab அப்படிங்கிறது வரும் இப்போ இந்த சம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் இங்க x க்கு பதிலா m இருக்குது a க்கு பதிலா 5 b க்கு பதிலா 8 அப்ப m plus 5 into m minus 8 equal to m square plus 5 minus 8 into m minus 5 into 8 அப்ப என்ன வரும் m square இப்போ 8 ல 5 போச்சுனா 3 greater number sign போடணும் அப்ப நமக்கு என்ன ஆகும் minus 3 னு வரும் அப்ப plus minus 3 into m minus 40 equal to m square இங்க வெளியே நமக்கு plus sign இருக்கு உள்ள minus sign இருக்கு அப்ப plus into minus minus அப்ப minus 3m minus 40 அப்ப m plus 5 into m minus 8 equal to m square minus 3m minus 40 இப்போ ஐந்தாவது முற்றொருமை பார்க்கலாம் a plus b plus c the whole square equal to a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca இப்போ இந்த முற்றொருமையை பயன்படுத்தி ஒரு கணக்கு நாம போட போறோம் அந்த கணக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா 2x plus 3y plus 4z the whole square இப்போ இந்த ரெண்டு கணக்கையும் நம்ம கம்பேர் பண்ணுற போது ஏனா என்ன பீனா என்ன சீனா என்னன்னு முதல்ல நம்ம எழுதிக்கலாம் அப்போ என்ன வரும் ஏ ஈக்குவல் டு 2x பி ஈக்குவல் டு 3y சி ஈக்குவல் டு 4z அப்போ நம்ம இந்த ஃபார்முலா படி அப்ளை பண்ணோம்னா 2x plus 3y plus 4z the whole square equal to a square அப்படின்னா என்ன வரும் 2x the whole square b squareனா 3y the whole square c squareனா 4z the whole square அடுத்தது என்ன இருக்கு 2ab அப்ப 2 into 2x into 3y நெக்ஸ்ட் 2bc அப்ப 2 into 3y into 4z plus 2 into c வந்து என்ன 4z into a வந்து என்ன 2x அப்ப 2 into 4z into 2x இப்போ நம்ம இது பண்ணோம்னா 2x the whole square அப்படினா 2-வை நம்ம ரெண்டு டைம் பெருக்கிக்கணும் அப்ப என்ன வரும் 2 2s are 4 4x square plus 9y square plus 16z square plus இங்க வந்து 2 into 2x into 3y இருக்குது
ஃபஸ்ட்டு நம்பர்ஸ் எல்லாம் பெருக்கிக்கலாம். டூ டூ ஜா ஃபோர், ஃபோர் த்ரீ ஜா டுவெல், அப்போ டுவெல் எக்ஸ் ஒய். ப்ளஸ் இங்கே நம்பர்ஸ் எல்லாம் பெருக்கணும்னா டூ த்ரீ ஜார் சிக்ஸ், சிக்ஸ் ஃபோர் ஜா டுவெண்ட்டி ஃபோர், அப்போ டுவெண்ட்டி ஃபோர் ஒய் இசட். ப்ளஸ் இங்கே நம்பர்ஸ் எல்லாம் பெருக்குன்னா டூ ஃபோர் ஜார் எயிட், எயிட் டூ ஜார் சிக்ஸ்டீன், அப்போ சிக்ஸ்டீன் இசட் எக்ஸ், அப்போ டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ ஒய் ப்ளஸ் ஃபோர் இசட் த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் நயன் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ்டீன் இசட் ஸ்கொயர் ப்ளஸ் டுவெல் எக்ஸ் ஒய் ப்ளஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஒய்இசட் ப்ளஸ் சிக்ஸ்டி இசட் எக்ஸ் அப்படின்னு நமக்கு வந்து கிடைக்கும். இப்போ நம்ம அடுத்த முற்றொருமை பற்றி பார்க்க போகிறோம். எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி சி. இப்போ இது சார்ந்த ஒரு கணக்கு பார்க்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் செவன். இப்போ இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம்னா நமக்கு ஏ ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கிது ஃபைவ், பி ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கிது சிக்ஸ், சி ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்கிது செவன். இப்போ இந்த முற்றொருமையை பயன்படுத்தி நம்ம போடலாம். எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் செவன் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் செவன் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ், ஏன்னா ஏபி ப்ளஸ் பிசி வந்து சிக்ஸ் இன்ட்டு செவன் ப்ளஸ் சிஏ வந்து செவன் இன்ட்டு ஃபைவ் இன்ட்டு ஹோல் ப்ராக்கெட் போட்டு எக்ஸ் போடணும் ப்ளஸ் ஏபிசிக்கு வந்து என்ன போடலாம் ஃபைவ் இன்ட்டு சிக்ஸ் இன்ட்டு செவன். எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் எவ்வளோ லெவன், லெவன் ப்ளஸ் செவன் எயிட்டீன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சிக்ஸ் ஃபைவ் ஜார் எவ்வளோ தேர்ட்டி ப்ளஸ் சிக்ஸ் செவன் ஜார் எவ்வளோ ஃபார்ட்டி டூ ப்ளஸ் செவன் ஃபைவ் ஜார் தேர்ட்டி ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் ஃபைவ் ஜார் தேர்ட்டி, தேர்ட்டி இன்ட்டு செவன் டூ டென். நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எயிட்டீன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இப்போ நம்ம ஃபைவையும் செவனையும் ஜீரோவையும் ஆட் பண்ணோம்னா நமக்கு என்ன வரும் செவன் வரும். ஃபோர் த்ரீ ஜா ஃபோரையும் த்ரீ ஆட் பண்ணால் செவன், செவன் ப்ளஸ் த்ரீ டென், அப்போ ஹண்ட்ரட் அண்ட் செவன் எக்ஸ் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஃபைவ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் செவன் ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் எயிட்டீன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஹண்ட்ரட் அண்ட் செவன் எக்ஸ் ப்ளஸ் டூ ஹண்ட்ரட் அண்ட் டென். இப்போ அடுத்த கணக்குக்கு போகலாம். நீங்கள் இதுவரைக்கும் பார்த்த எல்லா கணக்குமே பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு முற்றொருமையை பயன்படுத்தி அந்த முற்றொருமையோடு கொடுத்த சம கம்பேர் பண்ணி நம்ம எழுதுனோம். இப்போ ஒரு வித்தியாசமான கணக்கு பார்க்கலாம். இந்த கணக்கில் நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெண்டு முற்றொருமையை பயன்படுத்தி அந்த கேள்வியினுடைய மதிப்பு என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கிறோம். இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஃபோர்டீன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபிஃப்டி நைன் எக்ஸ் ப்ளஸ் செவன்ட்டி எனில் கீழ்கண்டவற்றின் மதிப்பு காண்க. ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர். இப்போ நமக்கு இந்த முற்றொருமை பார்த்தாவே தெரியும் எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபிசி அப்படின்னு நம்ம ஒரு முற்றொருமை படிச்சிருக்கோம். அந்த முற்றொருமையை யூஸ் பண்ணி தான் நம்ம ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி ஈக்குவல் டு எக்ஸ் க்யூப் ப்ளஸ் ஃபோர்டீன் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஃபிஃப்டி நைன் எக்ஸ் ப்ளஸ் செவன்ட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம தெரிஞ்ச முற்றொருமை எழுதலாம். எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி
into x plus c equal to x cube plus a plus b plus c into x square plus ab plus bc plus ca into x plus abc. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே எக்ஸ் கியூப் பதிலாக எக்ஸ் கியூபே இருக்குது. இங்கே அடுத்தது பார்த்தீங்கன்னா 14x2 இருக்குது, இங்கே ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ லைஃப் டேர்ம்ஸை நம்ம வந்து சமப்படுத்தணும் அப்படின்னா நமக்கு இங்கே என்ன கிடைக்கும், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 14 அப்படின்னு கிடைக்கும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க வேண்டியது என்ன, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சியினுடைய மதிப்பு. இப்போ நம்ம அந்த மதிப்பை வந்து கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி ஈக்குவல் டு 14 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். செகண்டு பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர்னுடைய மதிப்பு கண்டுபிடிக்கணும். இப்போ இந்த ஃபார்முலாவில் பாருங்கள் பார்க்கல, எங்கேயாவது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் டேர்ம் இருக்கானே, இல்லை. ஏன்னா நமக்கு வந்து ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏன் தான் இருக்குது, அடுத்தது ஏபிசின்னு தான் நமக்கு இருக்குது. அப்போ இதுக்கு நம்ம முன்னாடி இன்னொரு முற்றொருமையை பயன்படுத்தலாம். அது வந்து என்னன்னு பார்க்கலாம். ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2ca. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏன்னு தான் இருக்குது. அப்போ நம்ம இந்த ஃபார்முலாவை எப்படி எழுதிக்கலாம், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏன்னு எழுதிக்கலாம். இங்கே என்ன வரும், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர். இப்போ பாருங்கள் பார்க்கலாம், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி நமக்கு என்ன தெரியும், 14 அப்படின்னு தெரியும். ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ இங்கே நமக்கு மதிப்பு இருக்குது, அதனுடைய மதிப்பு என்ன, 59 அப்படின்னு தெரியும். அப்போ நம்ம வந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயரோட மதிப்பு நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். இப்போ ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் என்ன வரும், 14 ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ. இந்த ரெண்டு ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணுற போது எக்ஸினுடைய கெழுக்களை சமப்படுத்தணும் அப்படின்னா ஏபி ப்ளஸ் பிசி ப்ளஸ் சிஏ ஈக்குவல் டு நமக்கு என்னன்னு வரும், 59. அப்போ 2 × 59. அப்போ 14 ஸ்கொயர் என்னன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். 14 ஸ்கொயர் ஈக்குவல் டு 196 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 2 × 59. 9 × 2 = 18, 1 × 2 = 10. 10 கூட 1 ஆட் பண்ணோம்னா என்ன வரும், 11. அப்போ 196 ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ப்ளஸ் 118. இதிலிருந்து ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 196. இந்த ப்ளஸ் 118 சமக்குறிக்கும் அந்த சைடு போச்சுன்னா என்னாகும், குறி மாறும்னு ஏற்கனவே எல்லாத்துக்கும் தெரியலையா. அதே மாதிரி இந்த ப்ளஸ் 118 அந்த சைடு போகிறப்ப என்னாகும், மைனஸ் 118 ஆகும். அப்போ என்ன வரும், 6ல் 8 போகாது. அப்போ கடன் வாங்கினோம்னா 16ல் 8 போச்சுன்னா 8, 8ல் 1 போச்சுன்னா 7, 1ல் 1 போச்சுன்னா 0. அப்போ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயர் ஈக்குவல் டு 78. இப்போ இந்த கணக்கில் நம்ம எத்தனை ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம், 2 ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபஸ்ட்டு ஃபார்முலா எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி ஃபார்முலாவை யூஸ் பண்ணி 2 ஈக்குவேஷனை கம்பேர் பண்ணி ஒவ்வொரு டேர்மும் என்னான்னு எடுத்திருக்கோம். அடுத்தது என்ன பண்ணியிருக்கோம், ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி அதிலிருந்து ஏ ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் சி ஸ்கொயரோட ஃபார்முலா
என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ ஒரு கணக்கில் ரெண்டு முற்றொருமைகளை பயன்படுத்தி கணக்கு போடுற மாதிரி உங்களுக்கு வரும் அப்படிங்கிறது இதிலிருந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்த கணக்குக்கு போகலாம். இப்போ அடுத்த முற்றொருமை பார்க்கலாம். ஏ பிளஸ் பி த ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏ கியூப் ப்ளஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் பி ப்ளஸ் த்ரீ ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பி கியூப். இப்போ இது சார்ந்த ஒரு சம் பார்க்கலாம். 3x ப்ளஸ் 4y த ஹோல் கியூப். இப்போ இது எந்த வடிவத்தில் இருக்குது? ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூபுங்கிற வடிவத்தில் இருக்குது. அப்போ இங்கே a ஈக்குவல் டு என்ன வரும்? 3x. b ஈக்குவல் டு என்ன வரும்? 4y. அப்போ இது நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதினோம்னா என்ன வரும்? 3x ப்ளஸ் 4y த ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏ கியூப் அப்படின்னு இருக்குது. அப்போ என்ன வரும்? ஏக்கு பதிலாக நம்ம 3x வச்சுருக்கோம். அப்போ 3x த ஹோல் கியூப் அப்படின்னு வரும். ப்ளஸ் 3 இன்ட்டு ஏ ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ என்ன வரும்? 3x த ஹோல் ஸ்கொயர்னு இருக்குது. இங்கே பிக்கு பதிலாக நமக்கு என்ன டேர்ம் இருக்குது? 4y இருக்குது. அப்போ பிக்கு பதிலாக நம்ம என்னன்னு போடுறோம்? 4y அப்படின்னு போடுறோம். ப்ளஸ் அடுத்த டேர்ம் என்ன இருக்குது? 3ab ஸ்கொயர்னு இருக்குது. அப்போ 3 × 3x இன்ட்டு 4y த ஹோல் ஸ்கொயர். ஏன்னா இங்கே பி ஸ்கொயர் அப்படின்னு இருக்குது. அப்போ 4y த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி கியூப். பி கியூப் பதிலாக நம்ம என்ன போடலாம்? 4y த ஹோல் கியூப் அப்படின்னு போடலாம். அப்போ என்ன வரும்? 3x த ஹோல் கியூப் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஸ்கொயர் வரும்போது எத்தனை டைம் மல்டிப்ளை பண்ணோம்? 2 times மல்டிப்ளை பண்ணோம். இப்போ 3x த ஹோல் கியூப் அப்படின்னு வருது. அப்போ 3ங்கிற நம்பரை எவ்வளோ தடவை மல்டிப்ளை பண்ணணும்? 3 times மல்டிப்ளை பண்ணணும். அப்போ 3 × 3 = 9, 9 × 3 = 27. அப்போ ஃபஸ்ட்டு டேர்ம் என்ன வரும்? 27x³ ப்ளஸ் இதை எப்படி எழுதலாம்? 3 × 3x த ஹோல் ஸ்கொயர்னா ஃபஸ்ட்டு 9x² எழுதிக்கலாம். 9x² எழுதிக்கலாம். இன்ட்டு 4y ப்ளஸ் 3 × 3x × 4 ரெண்டு தடவை மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 16. அப்போ 16y² வரும். அடுத்தது 4y த ஹோல் கியூப்னு இருக்குது. அப்போ 4 × 4 = 16, 16 × 4 = நமக்கு என்ன வரும்? 64. அப்போ 64y³ ஈக்குவல் டு 27x³ ப்ளஸ் 9 × 3 = 27. அப்போ 27x² இன்ட்டு 4y அப்படின்னு போட்டுக்கலாம். ப்ளஸ் 3 × 3 = 9, 9x இன்ட்டு 16y² ப்ளஸ் 64y³ அப்போ ஈக்குவல் டு 27x³ ப்ளஸ் 27ஐயும் 4ஐயும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். அப்போ 7 × 4 = 28. ரிமைண்டர் எவ்வளோ இருக்குது? 2 × 4 = 8, 8 கூட 2 ஆட் பண்ணால் 108x² y ப்ளஸ் 16ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணணும். 9 × 6 = எவ்வளவு? 54. 4 போட்டால் மீதி எவ்வளோ இருக்குது? 5. அப்போ 1 × 9 = 9, 9 கூட 5 ஆட் பண்ணோம்னா 14. அப்போ 144xy² ப்ளஸ் 64y³. இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா எக்ஸினுடைய அடுக்கு எல்லாமே குறைஞ்சிட்டே வரும், ஒய்யனுடைய அடுக்கு அதிகமாயிட்டே நமக்கு வரும். அப்போ 3x ப்ளஸ் 4y த ஹோல் கியூப் ஈக்குவல் டு 27x³ ப்ளஸ் 108x² y ப்ளஸ் 144xy² ப்ளஸ் 64y³. இப்போ நம்ம அடுத்த முற்றொருமை பார்க்க போகிறோம். ஏ மைனஸ் பி த ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏ கியூப் மைனஸ் 3a² பி ப்ளஸ் 3ab² மைனஸ் பி கியூப். நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த முற்றொருமை என்ன? ஏ ப்ளஸ் பி த ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏ கியூப் ப்ளஸ் 3a² பி ப்ளஸ் 3ab² ப்ளஸ் பி கியூப் அப்படின்னு பார்த்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 விட்டு 1 ப்ளஸ் மைனஸ்ன்னு வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு, ரெண்டாவது மைனஸு,
மூணாவது பிளஸ் நாலாவது மைனஸ். இப்போ இந்த முற்றொருமை பயன்படுத்தி ஒரு கணக்கு பார்க்கலாம். டூ எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் கியூப். இப்போ இந்த ரெண்டு முற்றொருமையும் கணக்கையும் கம்பேர் பண்ணோம்னா நமக்கு ஏ ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்குது, டூ எக்ஸ் அப்படின்னு கிடைக்குது. பி ஈக்குவல் டு என்னன்னு கிடைக்குது, ஒய் அப்படின்னு கிடைக்குது. அப்போ ஒன்று ஒய். இப்போ டூ எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் கியூப் ஈக்குவல் டு ஏ கியூப் அப்படின்னா டூ எக்ஸ் த ஹோல் கியூப் மைனஸ் த்ரீ ஏ ஸ்கொயர் அப்படின்னா டூ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர். பிக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, ஒய். அப்போ த்ரீ இன்ட்டு டூ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு ஒய். அடுத்தது ப்ளஸ் த்ரீ இன்ட்டு டூ எக்ஸ் இன்ட்டு பி ஸ்கொயர்னு இருக்குது. பிக்கு பதிலாக இங்கே என்ன இருக்குது, ஒய். அப்போ ஒய் த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் பி க்யூப்னா ஒய் க்யூப். அப்போ என்ன வரும், டூ எக்ஸ் த ஹோல் க்யூப்னா டூவை மூணு தடவை பெருக்கணும், டூ டூ ஸார் ஃபோர், ஃபோர் டூ ஸார் எயிட். அப்போ எயிட் எக்ஸ் க்யூப் மைனஸ் த்ரீ இன்ட்டு டூ எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர்னா ஃபோர் எக்ஸ் ஸ்கொயர் இன்ட்டு ஒய் ப்ளஸ் த்ரீ இன்ட்டு டூ எக்ஸ் அப்படியே போட்டுக்கலாம். ஒய்யை ஹோல் ஸ்கொயர் பண்ணோம்னா ஒய் ஸ்கொயர் அப்படின்னு வரும் மைனஸ் ஒய் க்யூப். அடுத்த ஸ்டெப்பு பார்த்தோம்னா எயிட் எக்ஸ் க்யூப் மைனஸ் த்ரீ ஃபோர் ஸார் எவ்வளவு, டுவெல் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் த்ரீ டூ ஸார் எவ்வளவு, சிக்ஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் க்யூப். இப்போ டூ எக்ஸ் மைனஸ் ஒய் த ஹோல் க்யூப் ஈக்குவல் டு எயிட் எக்ஸ் க்யூப் மைனஸ் டுவெல் எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் சிக்ஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் ஒய் க்யூப் அப்படின்னு. இன்னைக்கு வகுப்பில் இயற்கணிதத்தில் முற்றொருமைகளை பற்றி நம்ம பார்த்தோம். இப்போ என்னென்ன முற்றொருமைகள் பார்த்தோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் ப்ளஸ் ஒய் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒய். அடுத்தது ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயர், எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் சி பார்த்தோம். அடுத்தது ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூப் பார்த்தோம். அடுத்தது ஏ மைனஸ் பி த ஹோல் க்யூப் பார்த்தோம். இப்போ ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர், ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர்னா அதில் எல்லா படியுமே நம்ம என்ன இதில் இருக்கணும், இரண்டு அப்படிங்கிற இதில் இருக்கணும். ஏ ப்ளஸ் பி த ஹோல் க்யூபும் ஏ மைனஸ் பி த ஹோல் க்யூப் முற்றொருமைகளில் எல்லா படிகளுமே மூன்றுங்கிற அளவில் இருக்கணும். இப்போ இந்த முற்றொருமைகளை பயன்படுத்தி நீங்கள் பாடத்தில் இருக்கிற மீதி இருக்கிற பயிற்சி கணக்கில் போட்டு பாருங்கள், நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அப்போ தான் முற்றொருமைகள் வந்து உங்களுக்கு போடுறதுக்கு ஈஸியாக இருக்குது. திரும்ப திரும்ப நீங்கள் போட்டு பார்க்குற போது தான் அது வந்து நம்மளுக்கு தரவாகும். அதனால் பயிற்சி கணக்குகளை போட்டு பாருங்கள், ஈஸியாக போட முடியும். நன்றி, வணக்கம்.